வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான, டேஸ்டியான, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, வறுத்து அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணுங்க. இப்போது நாட்டுக்கோழி 1/4 கிலோ இருந்ததுங்க, அதை நல்லா உப்பு மஞ்சளும் போட்டு 1 மணி நேரம் ஊற விட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லு அடிக்கவே அடிக்காது. எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு இப்போவே போட்டுடுறேன். அப்புறமா நீங்கள் பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் 1 மசாலா அரைச்சி செய்வோங்க, அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே. நல்ல தக்காளி நல்ல மசிஞ்சிருச்சு, எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கணும். 1-5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி இப்போது கழுவி வச்ச நல்ல 1 மணி நேரம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்ச கோழி, நாட்டுக்கோழி, அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி வச்சுருங்க. அது 1-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்குள்ள 1 கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இதோட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, வர கொத்தமல்லி, கொத்தமல்லி விதை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது 4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது 10 குண்டு மிளகாய் போட்டிருக்கேன். 1 துண்டு பட்டை போட்டிருக்கேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் கசப்பு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கோங்க. வாசனை வர்ற அளவுக்கு வதக்கணும். இதோட 1 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதோட 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன்.
ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ரெண்டு விரல் நீள அளவுக்கு இஞ்சி, அதை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணுங்க. வெங்காயத்தோட மேல் தோல் வந்து கலண்டு வரும், அதுதான் நல்லா வதங்கிருச்சுங்கிறதுக்கு அடையாளம். இங்கே பாருங்கள், இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடியோடு இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷத்தில் நல்ல, நான் தண்ணியே ஊற்றலை, சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சோம், 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல தண்ணி விட்டு ஒரு 1/4 வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க, சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு கலக்கலான காம்பினேஷனாக இருக்கும். மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன், ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நாட்டுக்கோழி வேணாம், எனக்கு வந்து பிராய்லர் கோழி தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பிராய்லர் கோழியில் கூட பண்ணலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நாட்டுக்கோழி வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல கலக்கலாக கம கமன்னு வாசனையா, அப்பா செம்மையாக இருந்ததுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இந்த நாட்டுக்கோழி குழம்பு உங்கள் வீட்டில்